மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அதிரடியான தேர்தல் வாக்குறுதி அறிவிப்புகளை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் நவம்பர் 17ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் வாக்குறுதியை போபாலில் வெளியிட்டது. அதன்படி காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேச தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் 2 லட்சம் வரையிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி, 200 யூனிட் மின்சாரம் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவசம் என அறிவித்துள்ளது. மேலும் பெண்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துதல் மற்றும் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதேபோல ஓபிசி பிரிவினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், நெல் குவிண்டால் 2500 ரூபாய்க்கும் கோதுமை குவிண்டால் 2600 ரூபாய்க்கும் காங்கிரஸ் தலைமையிலான அரசால் கொள்முதல் செய்யப்படும் என்ற வாக்குறுதியையும் காங்கிரஸ் கட்சி வழங்கியுள்ளது.